வெல்கம் டு மை சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லீவ் ஸ்ப்ரிங். இந்த லீவ் ஸ்ப்ரிங் வந்து எங்கே இருக்கோம்னா, நம்ம அந்த லாரி இருக்கிற இடத்துல. லாரியில் பார்த்துருப்பீங்க, இல்லைனா லோட் ஏற்றுற ட்ரக்லலாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த இது எங்கே இருக்குமா, கரெக்டாக நம்ம வண்டியோட ஆக்சல் இருக்குல்ல, அந்த ஆக்சலில் வந்து இருக்கோம் கண்டிப்பாக. இது மேக்ஸிமம் எல்லாத்துலேயும் லாரி அந்த மாதிரி ஹெவி வெஹிக்கிளில் இருக்கவங்கள தான் இருக்கும். இதோட மெயின் பர்பஸ் என்னென்னா, இப்போ வந்து அதிகமான லோடு வந்து வண்டியில் ஏற்றுறாங்க, அந்த வண்டிக்கும் அந்தந்த இது தான் இருக்கும். ஸோ இந்த லீவ் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இது வந்து லைன் டயக்ராம், சென்ட்ரல் போல்ட்னு இருக்குல்ல, அந்த இடத்துல தான் ஆக்சில் வந்து கரெக்டாக சென்டராக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பக்கெட்டும் இந்த பக்கெட்டும் ஈக்குவலாக டிஸ்டன்ஸ் பிரிச்சிருப்பாங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா லோடை வந்து கேரி பண்ணுறதுக்காக இந்த லீவ் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து நம்மளால் தமிழில் வந்து பட்டான்னு சொல்லுவாங்க. லாரியில் பட்டா போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது உடஞ்சி போச்சுன்னா அந்த இடத்துல பட்டா போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இது வந்து கரெக்டாக அந்த பேக் சைடில் இருக்கும், ஸ்டாக் அப்சர்வரோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் எக்ஸ்ட்ரா லோடை வந்து கேரி பண்ண முடியும். அதனால் இப்போ காரில் கூட சில கார்லாம் வந்துருச்சு இருந்தது. இது வந்து 3D வியூ. 3D வியூவில் பார்த்தா அவங்களுக்கே தெரியும் அந்த இடத்துல கரெக்டாக இருக்குன்ற. ஸ்டாக் அப்சர்வரோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு எண்டில், இன்னொன்றில் வந்து இது கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து லோ ட்ராக்ல கூட வச்சுருக்காங்க, பலேரோ லோ ட்ராக்ல, டாடா ஏசியில் எல்லாமே வச்சுருக்காங்க. ஏன்னா அதிகமான லோடை வந்து கேரி பண்ணுறதுக்காக. ஏன் அது யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம ஊர் சைடில் வந்து அந்தந்த லிமிட்டுக்கு வெயிட்னா ஏற்றி போக மாட்டாங்க, லோடெல்லாம் அதிகமாக தான் ஏற்றி போவாங்க. இப்போ வந்து சப்போஸ் அது உடஞ்சா கூட நம்ம வந்து ஓட்டி போகலாம், ஆனால் நமக்கு அதிகமான லோடை வந்து அதை கேரி பண்ணி போக முடியாது. கேரி பண்ணி போனோம்னா அந்த இது உடஞ்சிரும், இப்போ ஆக்சலுக்கு டேமேஜ் ஆயிரும். ஸோ அது உடஞ்சோடனே டக்குன்னு நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிடணும் அது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெல்கம் டு மை சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லீவ் ஸ்ப்ரிங். இந்த லீவ் ஸ்ப்ரிங் வந்து எங்கே இருக்கோம்னா, நம்ம அந்த லாரி இருக்கிற இடத்துல.